அந்த மர்மோளாவது ஒழுங்கா இருக்கா ஜோதிகா அந்த படத்துல பாத்தீங்களா ரெண்டு இட்லியை வச்சிட்டு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தும் தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம் ஓ முருச சம்பாத்தியத்துக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டாந்து ரெண்டு இட்லியில ஊத்தலாம் நம்மால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ரெண்டு இட்லியில் ஊட்டினா குடும்பம் நடத்தற்கு ஒரு மாறாதா இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளையாளுக்கு பூரா இருக்கிறாங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சார் சந்தோஷம் இருக்கும் அப்படி கேளியா நீ அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்கிறான் சார் சார் இந்த பழைய 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல ஆமாடா அதுக்கு என்னடா இப்ப அதே போல இது வரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களா இருந்தா சொல்லுங்க சார் ஒருத்தர் வந்து கேட்கிறான் ஐயா ரெண்டு பேரும் பொம்பளையாளுகளை நம்பல ஒருவேளை அப்துல் கலாம் கல்யாணம் ஆயிருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார் பொண்டாடி கேட்டிருக்கோம் எங்க போறீங்க ராக்கெட் விட போறேன் டைலர்ட்ட ஜாக்கெட் கொடுத்துக்க வாங்கிட்டு வாங்க அன்னையோட முடிஞ்சு போச்சு எங்க இருந்து ராக்கெட் விடுறது ஒருவேளை காமராஜர் கல்யாணம் இருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார் எங்க போறீங்க நான் அணைகளை கட்ட போறேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க அதோட முடிஞ்சு போச்சு நான் நிஜமாவே இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில எதையாவது மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட்டை வச்சு சேனலை கூட மாத்த முடியாது இந்த பொம்பளையாளுக்கு டிவி சேனல்ல ரிமோட்டை வாங்கி வச்சுக்கிட்டு சீரியல் பார்ப்பாங்கிற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கறி உடம்பாக்க சுண்டக்கஞ்சி சுட்டவள மக்காச்சல் நீர்மோர் பேத்தனி இளநீ எராத்துக்கு கடன் மட்ட கமருக்கிட்டு வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில் இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே டூப்பு திருமணத்திற்கு முன்பு இருக்கிற உற்சாகமான பேச்சலர் லைஃப் தான் டாப்பு அவ்வளவு தூரத்துல உங்களுக்கு கண்ணு தெரியுது டா டியூப் லைட் தெரியுதுல அப்ப இது தெரியாதா எனக்கு டியூப் லைட் தெரியதா அம்மா உனக்கு தெரியதா சுகர் வந்து மா டியூப் லைட் தெரியுது சுகருக்கும் டியூப் லைட்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க சுகருக்கும் உனக்கு இந்த போக்கஸ் தெரியதா ஏ தெரியதா நல்லா கண்ணு தெரியுதுடா அதுக்கு உனக்கும் சுகர் வந்து தெரியுது பாத்தியா யாருக்கு சுகர் வந்துச்சே சத்தியமா சொல்றேன் எனக்கு 7 தினத்துக்கு சுகர் வராது எப்படி சொல்றேன் எப்படி தெரியுமா சொல்றேன் இன்னைக்கு காலையில டாக்டர் பார்த்துட்டு வந்தேன் சத்தியமாங்க 1 மணி நேரம் என் கைய பிடிச்சு பார்த்தாரு அவன் டாக்டரா ஜோதிகாரனா 1 மணி நேரம் பிடிச்சு பாக்குறது 1 மணி நேரம் என் கைய பிடிச்சு பார்த்து சொன்னாரு டாக்டர் மாதிரி தெரியலையே அவர் பழைய டாக்டர் தான் எங்க ஊர் டாக்டர் எல்லாம் மூச்சு மூச்சுன்னு முன்னாடி ஒரு அமுக்கு பின்னாடி ஒரு அமுக்கு போடான்றாங்க அது ஆம்பள பார்த்தாங்க அப்படிதான் சொல்வாங்க எப்ப பொண்ணு போய் பார்த்தா கைய பிடிச்சு 1 மணி நேரம் பார்த்து சொன்னாரு தங்கம் செல்லம் சத்தியமா சொல்றேன் உனக்கு 7 ஜென்மத்துக்கு சுகரே வராதுனாரு உன் டாக்டர் தானே ஆமாங்க தங்கம் செல்லம்ன்ற அளவுக்கு வந்திருக்கு அவரு 60 வயசு டாக்டருங்க அதான் உங்க ரேஞ்சுக்கு அவர் தானே கரெக்ட் வயசான காலத்துல கல்லடி பேசிக்கிட்டு இருந்திருக்கீ எப்படி பாயிண்டா பறா பறவர அவர் கொஞ்சம் ஹெல்ப் போடுனே அப்ப வெக்கப்படுறாரு அந்த அளவுக்கு 7 ஜென்மத்துக்கு சுகர் வராதுனாரு ஏன் சார்னு கேட்டேன் ஃபிகரா இருக்க உனக்கு எப்படிமா சுகர் வரும்னு கேட்டாங்க அடுவர் அவர்களே நிறைவா ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க சொல்லுமா கல்யாண வாழ்க்கை ஏன் சிறப்புங்கிறத உண்மையிலேயே நீங்க யூடியூப் சேனல்ல பாக்கலாம் சன் டிவி விஜய் டிவி எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி எந்த சேனல்லயுமே நான் பூ வச்சிருக்க மாட்டேன் என்ன காரணம் ஆனா இன்னைக்கு நான் பூ வச்சிருக்கேன் என்ன காரணம் ஏன் இன்னைக்கு கிலோ நான் ஓசில வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதனால ஓகே வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் நடுவர் அவர்களே நான் ஃப்ரீயா கொடுத்தா பெனாயிலேயே குடிப்பேன் அப்படித்தானே குடிச்சேன் அன்னைக்கு நீங்க மட்டும் என்னவா நாங்க இவரெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தா ஆசிட்டே குடிப்பாரு குடிச்சு விட்டு வந்துரும் தெருவுல தெரிய ஆமா உண்மை தானங்க எப்போதுமே பூ வைக்காத இன்னைக்கு நான் பூ வைக்கலன்னு ஆசைப்பட்டேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல பூ வைக்கலன்னு ஆசைப்பட்டேன் மகிழ்ச்சிங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்லங்க இருக்கு இருக்கு பூவுதான் கிலோனா ஓசில வாங்கி தருவாங்க ஹேர் பின்மா வாங்கி தருவாங்க தர மாட்டாங்க நடுவர் அவர்களே உண்மையே தங்கச்சி மடத்துல இறங்கி சார்லஸ் அதன கார நிப்பாட்டுக்கனே நான் ஹேர் பின் வாங்குனே சுத்தி சுத்தி பாக்குறேங்க ஒரு கட கூட இல்லங்க நீ வர்றாயின் லீவ் விட்டு அவள இருக்கு ஒரு கட கூட இல்ல நானு இன்னைக்கு பூ வைக்க முடியாதோ அப்படினு வேகமா கார்ல ஏறலாம்னு வந்தேன் சத்தியமா சொல்றேங்க இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி வரேன் அந்த ரோட்டு ஓரத்துல என்ன மாதிரியே ஒரு குரத்தி உட்கார்ந்திருந்தா உன்ன மாதிரியே தானா என்ன மாதிரி மட்டும்தான் நான் எப்போதுமே டீசென்ட்டா தான் பேசுவேன் இல்ல இல்ல கரெக்ட் இங்க பேசுற மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் அந்த அக்கட்ட அப்பே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டேனா மேக்கப் கலஞ்சிர கூடாதுன்னு ஆமா ஆமா அந்த அக்கட்ட போய் ரொம்ப டீசென்ட்டா தான் கேட்டேன் எப்படி கேட்டே அக்கா அக்கா இந்த ஹேர் எல்லாம் கொஞ்சம் லைட்டா டச் அப் பண்ணு டீசென்ட் பண்ணிட்டோ பண்ணி அக்கா ஓகே ஹேர் பின் எவ்வளவுக்கு ஹேர் பின் எவ்வளவுக்கு என்ன நீ சொன்ன மாதிரி நான் சொல்றேன் ஹேர் பின் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அடி ஸ்டைல்ல தாங்க கேட்டேன் ஸ்டைல்ல தான் கேட்டேன் ரொம்ப டீசென்ட்டா கேட்டேன் அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லணும் என்ன சொல்லலாம் வெள்ளி சொல்லணுமா இல்லையா அம்மா அந்த அக்கா என்ன பார்த்து சொன்னாங்க என்ன பார்த்து 20 வாவா 20 வாவாயா நான் டென்ஷன் ஆகலங்க பிகாஸ் ஐ அம் டீசன்ட் பீப்பிள் யூ நோ ஆமா ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அதனால நான் சொன்னேன் என்னக்கு சொல்றீங்க தங்கச்சி மடத்துல 2 ஹேர்பின்ஸ் 20 வாவா சொல்றீங்க எங்க ஊர்ல திருச்சிக்கு வந்தீங்கனா 20 ஹேர்பின்ஸ் ஹவ் மச் ஹ ஹவ் மச் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் எங்க ஊர்ல எல்லாம்
20 hairpins just 5 rupees தானக்க நீங்க என்னக்க 2 hairpins 20 ஓமா சொல்றீங்க அப்படின் டீசன்ட் தாங்க கேட்டேன் கோபப்பட்டனாங்க இல்ல இல்ல ஏதாவது டென்ஷன் பண்ணாங்க ஆமா அந்த அக்கா டீசன்ட்டா பதில் சொல்லணுமா இல்லையாக்கா அந்த அக்கா குறத்தி அக்கா என்ன பார்த்து இந்த டீசன்ட் பீப்பிள பார்த்தா என்ன பார்த்தா உன்ன பார்த்து என்ன பார்த்து இந்த அழகு தேவதைய பார்த்து கிரகம் அதெல்லாம் அந்த குறத்தி அக்கா சொல்றாங்க என்ன பார்த்து ஒரு பேச்சாளரை பார்த்து ஒரு டீச்சரை பார்த்து டீ வித்துட்டாராம் அந்த குறத்தி அக்கா என்ன தெரியுமா சன்னச்சு ஹால பாரு புத்த பாரு மாரே பாரு அரே ஹர்விலே அரே பச்ச தொட்டு போட்டே அதை பார்த்து நிமிஷம் பேசுறேன் அரே முத அலை பேச்ச கொட்டாய் கொண்டு உட்காந்துருக்கேன் அரே டீ கொடு அரே காஃபி கொடு அரே அதை கொடு ஏ இட்லி கொடு ஏ தோசை கொடு ஏ போண்டா கொடு கேக்குறேன் அரே பியா பியா திங்கிறே அரே வதா பையா பியா பியா நீ கேக்குறே அரே பே அரே போண்டா கொடு கேக்குறே அரே ஹோய் அரே ஹோத பாரு ஏ தலைப்பு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கேட்டா ஒழுங்க சொல்ல பாடுதானோ அரே வந்திருக்க வேலை சொல்லு யா தோச்சு பாட்டது அரே வெள்ள சொல்ல போட்டிருக்கேன் சொதக்கார புட கேட்டு வந்து எனக்கு கேட்டோ எனக்கு கைட்டு கேக்குறேன் அரே கேட்கலாமா கிரக முடாது அரே கேட்கலாமான்னு கேக்குறேன் புரியுதுலோ அதே பாரு பேசும் அப்படி இடி கிளம்பிட்டு அரை கபலரோ அரை டே மியூசிக் கார கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடமே உட்கார்ந்துட்டு அவர் கோட்டை ஓட்டு உட்கார்ந்த காரோ ஏ கடைசி பேச விடுறே ஏ கடைசி பேசினா 10,000 சம்பளம் கொடுப்பியா அரை பேசு பேச ப்ரோ அதெல்லாம் சொல்லுமா யார் தோச்சு பாட்டது யார் தோச்சு பாட்டது ஏ பொண்டாடி தோச்சு போடுவா நீ வெள்ள சொல்லுமா திருவே பொண்டாட்டி ஆக்கி போடுவா திண்டுபிடி வைத்த வீங்கி திருவே ஒன்றரை அவங்களோடவே போய் இருந்துச்சு இருந்து கத்துக்கிட்டு கிளம்பிச்சு அவங்க இல்லமா நீ எங்களோட இருந்துக்க அப்படின்ட்டாங்க அப்புறம் இல்ல போகணும் பட்டிமன்ற பிரச்சனை முடியாந்துச்சு அவ்வளவு தூரம் அந்த பிள்ளை நடுவர்களே தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட இதுவரைக்கும் விபச்சார வழக்கில் ஒரு பெண் இனம் கூட சிக்கவில்லை என்று வரலாறு சட்டம் நமக்கு எடுத்து உரைக்கிறது என்று சொன்னால் அது குறவன் குரத்து இனம் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்ன வரைக்கும் நாடோடிகளாக வாழ்றவங்க அந்த குறவன் குரத்து இனம் நிரந்தரமான வீடு கிடையாது நிரந்தரமான சொத்து கிடையாதுங்க ஒரு 10 பாசிய வித்தாத்தான் அன்னைக்கு வைத்திய வளர்க்க முடியுங்கிற சூழ்நிலையில் வாழக்கூடிய அவங்களுக்கே திருமண வாழ்க்கை அழகாக இருக்கும் பொழுது கோடி கோடியா சொத்து வச்சுக்கிட்டு ரெண்டு அழகான குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ஒரு அழகான அம்சமான மனைவி உங்க கூட இருக்கிறாங்க அவங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்பா அம்மாவோட வாழ்ற உங்களுக்கு எதுக்குங்க திருமண வாழ்க்கை கசக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சே சொல்றேன் பாருங்க எப்படி சொல்லு நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானங்க நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடி தானங்க பதிவு பண்றங்க
தனக்கு அழகான பெண் மனைவியாக வர வேண்டும் என்று எண்ணுவதை விட மனைவி என்ற உறவை அழகாக்க ஒரு பெண் இருந்தால் போதும் என்று நினைத்து பாருங்கள். அந்த வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை, மகிழ்வாக இருக்கும் என்று சொல்லி கர்ம வீரர் காமராசர் அவர்களுக்கு திருமணம் ஆகல, அதனால சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. கல்யாணம் ஆகாம இருந்த கர்ம வீரர் காமராசர் அவர்களுக்கு கூட வயசாகி இருக்க நிறையில தனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி இருந்திருந்தால் நம் வாழ்க்கையும் சுகமாக இருந்திருக்குமே என்று அவரும் ஏங்கினார் என்று சொன்னால் திருமண வாழ்க்கை என்பதுதான் எல்லாருக்குமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் என்று சொன்னால் அது திருமண வாழ்க்கை தான். மனநிறைவான மகிழ்ச்சியும் வாழ்க்கையும் தருகிறது என்ற தீர்ப்பினை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டு எங்களை போன்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் திறமையை கொடுத்தது வேண்டுமானால் கடவுளாக இருக்கலாம், ஆனால் நித்தம் நித்தம் கைத்தட்டல் என்ற புகழ் மாலையை எங்களுக்கு சூட்டி எங்களது வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்பவர்கள் ரசிக தெய்வங்களாகிய நீங்கள் என்ற காரணத்தினால் உங்கள் பாதப்பட்ட மண்ணை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பேராசிரியர் அபு அவர்கள் வாங்க. நடுவர்களே, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பான்னு கேட்டிருக்கீங்க. திருமணத்திற்கு முன்புன்னு சொல்றதுக்கு ரெண்டு ஆண்கள் வந்திருக்கோம், திருமணத்திற்கு பின்புன்னு சொல்றதுக்கு ரெண்டு பெண்கள் கெட்டப்ல வந்திருக்கிறாங்க. ஆனா ஆணுக்கு சப்போர்ட் இல்லாம பெண்ணுக்கு சப்போர்ட் இல்லாம ரெண்டும் கட்டான நடுவுல நீங்க உட்காந்துருக்கீங்க. என்ன சார் என்ன மாட்டி விடுறீங்க? அந்த அர்த்தத்துல சொல்லு சார். என்ன நான் என்ன சொல்றத பார்த்தா ஊரோரம் புளிய மரம் உசுப்பி விட்டு சல சலங்க நான் போறத மதுரையில ஆளு காலு நட்டாமையா கூடுணமே கூடுணமே கூட்டு வண்டி காரவுக மாட்டுணமே மாட்டுணமே யாரப்பைய கையில அதிகமா இருக்கோ நிஜமாவே 300 யார் பக்கம் கைத்தட்டல் அதிகமா இருக்கோ நிஜமாவே 300 இல்ல நடுவர் சொன்னார் ஒரு கல்லூரியோட பேராசிரியர். நான் சத்தியமா சொல்றேன், 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இதே மேடையில இப்பவே இந்த மேடை ஏத்தி நடுவர் கையால என்னோட 1 மாச சம்பளத்தை அப்படியே எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்காத்தனால நடுவர் கையில போட்டிருக்க 10 மோதிரத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போறேன். என்னடா இதுக்கு தாண்டா கைத்தட்டு அதிகமா வருது பாத்தீங்களா? டீலிங் ஓகேவாக்கா? லேடிஸ் ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமா? ரெடி, 1, 2, 3. ஏய், நீங்களே அம்மா கைதட்டியா? நீங்களும் பெண் தானா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? நல்லா கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். லேடிஸ கைதட்ட சொன்னா நீங்க ரெண்டு பேரும் மாங்க மாங்க தட்டிட்டீங்க. அதுல பாத்தீங்களா சார், ஒரு பேத்தி தட்டாம உட்கார்ந்திருக்கு. அவங்க பாட்டி இந்த நீ தட்டுடி மோதிர தரான் தட்டு தட்டு. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? எதுக்கு? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு செளி சிந்துறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, சாணி கரைக்கிறது, இதுக்கு தான் பெண்கள் கையை பயன்படுத்துவாங்க. எங்க ஆண்களை பாக்குறீங்களா? பங்காளி ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருவோமா? ரெடி, 1, 2, 3. ஏ அடா அடா அடா, 5, 5, 10 ஆண்கள்னால கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதுதாங்க ஆண்கள்ங்கிறது. நிஜமாவே சார், மகிழ்ச்சியான வாழ்க்கை என்னைக்குமே திருமணத்துக்கு முன்பு தான் சார். ஆமா, திருமணத்துக்கு முன்பு எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பேரு? என்ன பேரு? பேச்சுலர்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப பேச்சுலர் இருக்கப்ப எல்லாருமே பாருங்க, நாங்க உற்சாகமா பாப்போம். நிஜமாவே இப்ப கிராமத்துல எடுத்துக்கங்களேன், தாய் மாமா என்னன்னு சொல்லுவோம், மாமா பொண்ணு கூப்பிடுவோம். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா கூப்பிடுறோம்? மாமா பொண்ணு கூப்பிட மாட்டோம், மைமா பொண்ணு தான் கூப்பிடுவோம். எப்படி தெரியுமா கொண்டாந்து கொடுத்தா? ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நட இல்லை, ஊழு புட்டு போச்சுங்கம்மா சுத்த பத இல்லை. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நட இல்லை, ஊழு புட்டு போச்சுங்கம்மா சுத்த பத இல்லை. குடு குடுன்னு ஓடி வாடி நீ தான் எனக்கு வேணும், கண்ணு நட திறந்து பார்த்தா ஜீபும் பார்த்தானோம். சில்லாக்கி சில்லாக்கி நீ சீந்து விட்டா ஜில்லேபி, மமக்கு கட்டா தட்டி சிம்பிள்ளிக்கு பிள்ளாப்பி. ஏ மைமா ஏ மைமா, ஓ மாமே உனக்கு சம்மா. ஏ மைமா 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 மைமா, ஒருத்தன் பூரா முடிய வளர்த்து தூக்கி இப்படி போடுறான் சார், என்னன்னு கேட்டா இதான் வைக்கப்போற கட்டிங் அப்படிங்கிறான்.
அன்னைக்கு ஒருத்தனை பார்க்குறேன் ரெண்டு பக்கமும் ஒட்டை வெட்டி ரெண்டு ரெண்டு கோடு போகுது. இதனால் நாக்காமுச்சி மாதிரி ரெண்டு ரெண்டு கோடு போகுதுங்கிறேன். இதான் நான்வழி பைபாஸால் நீங்கள் போக சார் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தனை பார்க்குறேன் நாலு நாலு கோடு பாதிலே நிற்குது. ஏன்டா பாதியோடு நிறுத்திட்டேங்கிறேன். இது எட்டு வழி பசுமை வெளிச்சால பிரச்சனைகள் இருக்குது, தீர்ப்பு வந்தோடனே ஃபுல்லாக வெட்டிக்குவேன், நீ போ சார் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாய்யா. இவ்வளோ உற்சாகமாக இந்த ஆண்கள் இருக்காங்க. இந்த பெண்கள் என்னங்க பண்ணுறாங்க, நம்ம லேடிஸ்ல லிப்ஸ்டிக் போடுவாங்க பார்த்துறீங்களா, அதேங்கப்பா பென்சில் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு போட்டு அள்ளி பூச வேண்டியது. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போகிற அவசரம், டப்பா திறந்து டப்புன்னு வாயில் விட்டு அது பாட்டில் போகுது. அம்மா வாய்ப்புரா ரத்தங்கிறா போங்க சார், லிஸ்ட்டு கம்மம் சாப்பிட்டுக்கிட்டே போதுங்க. இவ்வளோ கலவரத்தை இந்த பெண்கள் கொண்டாந்து விட்டுட்டு திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் சந்தோஷம் வந்து சொல்கிறேன். ஆனால் என் பொண்டாட்டி முடியாது, என் பொண்டாட்டி புருவ முடிய புடுங்குறதுக்குன்னு 50 ரூபா செலவு பண்ணுறாய்யா. நான் 1.5 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி ஏசைடு 6 மாதம் பிசைடு 6 மாதம் ஜெயிங் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா. அன்னைக்கு ஜெயிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், எத்து கொடுக்காரமா சொல்லுது, என்ன வாத்தியார ரைஸ் மில்லு ஓட ஆரம்பிச்சு சொல்லக்கு ஒரு மாதிரி கரெக்டு கரெக்டுன்னு சத்தம் கேட்கு. கல்யாணம் பண்ணி சொல்றா எங்க வீட்டு மில்லு தான் இப்படித்தான் பிள்ளையோடு தேஞ்சு போய் ஓடுது அப்படிங்கிறான். எங்க ஊர்ல மகளிர் அழகு நிலையம் பியூட்டி பார்லர் திறந்திருக்காங்க. லேடிஸ் மட்டும் தான் போகணும், லேடிஸ் மட்டும் தான் வரணும், லேடிஸ் தான் இங்க மேக்கப் எல்லாம் போடுறது. 1 மாதம் ஆச்சு திறந்து, இது வரைக்கும் என் பொண்டாட்டியை மட்டும் உள்ள விட மாட்டாங்க. ஏமா அப்படின்னு நேற்று கையோடு கூட்டிகிட்டு போறேன், இந்தா என் பொண்டாட்டி காசு கொடுக்கலையா, இல்லை ஒழுங்காக உட்கார மாட்டேங்கிறாள், அதெல்லாம் உட்காரா சார், உங்கள் பொண்டாட்டிக்கு மேக்கப் போட முடியாதுன்னு. ஏன் ஏமான்னு கேட்டேன். மேக்கப்பை போட்டுவிட்டு வெள்ளி பிஞ்சை நறுக்கி கண்ணில் வைக்கிறேன் சார், இந்த அம்மா எடுத்து எடுத்து தின்னு கொடுத்து சார் பார்த்தீங்களா, 60 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 கால் அளவுக்கு வெள்ளிக்காய் காலி பண்ணியிருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்களா. அப்புறம் கடைசியில் 420 ரூபா பைசல் கட்டிட்டு வந்தேன். எவ்வளோ எவ்வளோ கேவலமான நிலைமை ஆகி போச்சு பார்த்தீங்களா கல்யாணம்னா. ஆனால் இந்த இடத்துல என்னுடைய பெருமையை உங்கள் முன்னிலை சொல்லணும். சொல்லு தம்பி. இவ்வளோ தாய் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க இவங்க முன்னாடியில், நிஜமாவே சொல்கிறேன். இப்போ தான் பள்ளிக்கூட ரிசல்ட்லாம் வந்து எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே 10th பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 499 எடுத்த ஒரு பேராசிரியர் தான் உங்க முன்னாடி பேசியிருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரு கை தட்டு. 500க்கு 499 உன் பேர் பேப்பரில் வரல. எனக்கும் அதே வருத்தம் தான் சார். மார்க் லிஸ்ட் எடுத்து ஹெட் மாஸ்டர் போயிட்டேன் சார், என்ன சார் 500க்கு 499 எடுத்திருக்கேன், ஒரு பேப்பரில் என் பேர் வரலையே. அதுக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் சொன்னார், ஏய் நீ 1வதுலேருந்து 10வது வரைக்கும் வாங்கின மொத்த மார்க்கே அவ்வளோதான்டா, அதுக்கெல்லாம் பேப்பர்ல வராதுன்ட்டார். டென்த்ல தனியா வாங்கணுமாம். இல்ல ஏதாவது ஒரு புலப்பாய்யா, நான் அப்படி இல்லையா, நான் பிளஸ் டூல சிவகங்கை மாவட்டத்துல 1200க்கு 1193 எடுத்தா ஒரே ஆம்பளை நான் தான்டா. எனக்கு தெரியுமே, கேட்டா 1வதுலேருந்து 12வது வரைக்கும் எடுத்த மொத்த மார்க்கே அவ்வளவுதான் சொல்லி. அது ஒன்னே மாதிரி கேவலப்பட்ட உழப்பு. 1வதுலேருந்து 12வது வரைக்கும் 12வதுல அவ்வளவு 12வதுல மட்டும் அப்ப சத்தியமா நிஜமாவே ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நிஜமாவே கொடுங்க, நிஜமாவே 12வதுல அடுத்த வருத்த கைதட்ட மாட்டீங்களா, தட்டுங்கள நல்லா. ஆனா உங்க பேரும் பேப்பர்ல வரலையே. வரலையே, ஹெட் மாஸ்டர் போய் கேட்டேன் சார் நான் 1193 எடுத்திருக்கேன், பேர் பேப்பர்ல வரலைன்னு. மரியாதை அப்போ நீ காப்பறிச்ச அரைப்பறிச்ச முழுப்பறிச்ச மூணையும் சேர்த்து 1093 தான் எடுத்துக்க அப்படின்னா. இதுக்கு நம்ம பொழப்பே எவ்வளவு தேவையில்ல மாட்டேங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த மேடையில இவ்வளவு கம்பீரமா உட்காந்துருக்கீங்களா சார் நடுவர், உங்களை பாராட்டணுங்கிற எண்ணம் கூட ஆண்கள் எங்களுக்கு தான் சார் இருக்கும். அப்படி இப்ப உங்களை நான் பாராட்டுறேன், மக்கள் எவ்வளவு அற்புதமா கைதுட்டுவாங்க பாக்குறீங்க. பாராட்டியா நிஜமாவே பாருங்க, எல்லா இடத்துலயும் சீரியல் பல்பை கட்டி இவ்வளவு போக்கஸ் லைட்டை போட்டு இவ்வளவு போக்கஸ் லைட் கடையில இவ்வளவு சீரியல் பல்பு கடையில பிரம்மாண்டமா நடுவுல நீங்க உட்காந்துருக்கீங்க. சாதாரணமா நாள் கிடையாது, அதுதான் நானும் சொல்ல வர்றேன். எனக்கு எல்லாம் மொத்தம் 3 குழந்தையா. வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் எந்த ஊருக்கு? ஒருத்தன் மலேசியா, ஒருத்தன் சிங்கப்பூர், ஒருத்தன் சவுதி. ஏன் ஒரே இடத்துக்கு அனுப்பாம தனித்தனியா அனுப்பி வச்சிருக்கீங்க? ஒண்ணு கூடி திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டணுமேங்கிற அக்கறை இல்ல. நல்ல அக்கறை. என் குழந்தையாட்டு பிள்ளையில பூரா என் புள்ள மாதிரியே பாத்துக்க. அது உங்க புள்ளதான். வேலையை பாரியா, விவரத்தை சொன்னா நீ சிக்கல்ல. சரி, என்ன கையில 4 மோதிரம் போட்டிருக்கீங்களா, அது என்ன கணக்கு? இது என் பொண்டாட்டி, இது என் பெரிய குழந்தையா, கொஞ்சம் குண்டா இருக்கும், இது சின்ன குழந்தையா, இதுதான் கடைசி குழந்தையா. 4 குழந்தையாக்கும் 4 மோதிரம். இப்ப அந்த கையில இன்னொரு மோதிரம் இருக்கு, அது என்ன? இது சின்ன மாமியா மக. வேலையை பார்த்துட்டு பேசியா. நிஜமாவே அங்கே உங்க பெருமையை இந்த மேடையில் சொல்கிறேன் சார், நிஜமாவே நடுவரோட பெருமையை சொல்கிறேன். நீங்களாம் உற்சாகமாக கை தட்டணும் சரியா. நிஜமாவே இவ்வளோ ஃபோக்கஸ் லைட்டை போட்டு இவ்வளோ தாய் குழந்தைகள் சுற்றி உட்காந்துருக்காங்களே, இந்த சேரில் உங்களை உட்காந்துருக்க அழகாக பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ணுற விழா மாதிரியே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுங்க, பார்க்கறதுக்கே உற்சாகமாக இருக்குதுங்க. எல்லாம் விசில் அடிச்சு கை குட்டி யாரையா கை
கிட்டது இதுக்கு போய் திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்களே நான் இப்ப சொல்றது மட்டும் உண்மையா இருந்தனா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செஞ்சு கைத்தட்டல் கொடுங்க இந்த பெண்கள் புற சீரியல பார்த்தே அழுறாங்கன்னா எங்க ஆண்கள் புற ஃபிரிட்ஜ் பட்டியை பார்த்தே அழுறான் எண்ணெய்க்கு வச்ச குழம்ப சூடு காட்டி ஊத்துவாளோ அன்னைக்குல என் பொண்டாட்டி கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் அவ்வளவு டேஸ்ட் என்ன சாப்பிட்டு சொன்ன அடியே போன மாசம் ரெண்டாம் தேதி கருவாட்டு குழம்பு வச்சியே அதே டேஸ்ட் அடிங்கிறேன் அதே தயா மிஞ்சினத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா இப்ப கொண்டாந்து ஊத்துறாங்கறாயா ஏ அதுக்கு பேரு பிரிட்ஜ் கிடையாது அதுக்கு பேரு இன்னையில இருந்து இந்த வேர்க்கடல சொல்றேன் அதுக்கு பேரு பிச்சக்கார பொட்டிடா ஏ ஒரு காலத்துல மிச்ச இருந்த சோத்த பூரா பிச்சக்காரனுக்கு போட்டாங்கல்ல சரி அத பூரா பிரிட்ஜ்ல வச்சு இப்ப புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நேத்து தண்ணி குடிக்கலாம்னு பிரிட்ஜை திறந்து பாக்குறையா அதுல நாலு பாவாடைய வச்சிருக்காங்க ஏன்டின்னு கேக்குறேன் வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கட்டும் இதுல வச்சிருக்கங்கிறாளே நான் அந்த தண்ணிய குடிச்சானா சுடு தண்ணிய குடிச்சானடா எவ்வளவு மோசமா எல்லாரும் நம்ம எல்லார் வீட்லயும் நாளைக்கு காலையில போங்க 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்து பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா அந்த பிரிட்ஜை திறந்து வரங்களே வெறும் 150 ரூபாய் சாமான் தான் இருக்கும் என்னென்ன இருக்கும் 5 ரூபாய் இஞ்சி 5 ரூபாய் கொத்தமல்லி காஞ்ச எலுமிச்சம்பழம் போன வாரம் வச்ச ராசம் இப்ப அது விஷமாவே புளிச்சு போன தயிர் நேத்து வச்ச மல்லிகைப்பூ முழுங்க வேண்டிய மாத்திரை இந்த மாத்திரையை தூக்கி முழுங்கினோம்னா மல்லிகைப்பூ ஆட வருது மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வட வருது இந்த பெரிச்சாளி பொந்துல சேர்த்து வச்ச மாதிரியே சுருட்டி சுருட்டி வைக்கிறாடா பாத்தீங்களா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் பொம்புளையாள் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் தான் பிரிச்சுக்கு விழுவும் மதிப்பு இதே ஒரு மாத்திரைக்கு ஆம்பளையாள் கண்ட்ரோல் அந்த பிரிச்சை மாத்தி விட்டு பாருட்டா என்ன ஆகும் நம்மால் நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுப்போம் ஆஹா வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க சைட்ல கொஞ்சம் மேல கொஞ்சம் பிரிச்சர்ல கொஞ்சம் இவங்க வச்சிருக்க பிரிச்ச திறந்தா கப்பு வாட அடிக்கும் நம்ம பிரிச்ச திறந்து வர கிளிங் அவ்வளவு நான் என்ன சொல்றேன் இந்த குடும்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற வக்காலத்து வாங்க வரீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி மாதிரி டிவி யாரும் பார்க்க முடியாதுங்க அப்படியா என் பொண்டாட்டி எல்லாம் டிவி எப்படி தருமா பாப்பா பத்தி உள்ள போயிட்டு 20 ரூபாய் வெளியில வந்துருவியா அப்படி இல்ல எப்படி டிவி பாப்பா கரண்ட் ஆப்பானா கூட லைட் அடிச்சு பாக்குறாய்யா ஏதாவது தெரியுதா சார் அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சுன்னு என் மொண்டாட்டி சொன்ன சார் நிகழ்ச்சி லேட் ஆச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவாடின்னு கொண்டு வந்து குடுக்கறா பிக்கிறம் பிக்க முடியலன்னு ஒத்த கால சப்பாத்தில வச்சுட்டு புடிச்சு இழுக்கிற பிக்க முடியல கோ வருமா ராதா என்னடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போட மிச்சுங்கிறேன் சமயத்துல இருந்து சொல்றேன் நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கிறாராம் போயா வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறாயா கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க இப்படி தாண்டா அன்னைக்கு நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டிய கொண்டாந்து அடியே ரோசாலி தோசை சுட்டுட்டு சுட்டாந்து வச்சாயா பிக்கிறம் பிக்க முடியல சுடுது பிக்கிறம் பிக்க முடியல சுடுது ஐயய்யா என்னன்னு லைட்டா போட்டு பாக்குறேன் இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறானா பாத்தியா உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டேன் எதுக்கு தோசை சுடத்தான் அதை தெளிவா சொல்லுங்க அதே அப்படின்னு என்னப்பா அப்படின்னாங்க நீங்க சுட்டு கொண்டாங்க தோசை அப்படின்னு அந்த அம்மா கொண்டாந்து வச்சுச்சுரா கண்ண கட்டு கசுப்பா இருந்துச்சு என்னன்னு போய் கிச்சன்ல லைட்டை போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரா போட்டு மாவு ஊத்தி இருக்கா உருப்படாம போச்சுரா குடும்பம் எங்கேயாவது விளக்குமா ஆனா எனக்கு ஒரு சிறப்பு சார் எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனா அங்க என்ன ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்துருவேன் அப்படியா ஆமா அன்னைக்கு எல்லாம் திருநெல்வேலி பட்டிமன்றம் போன அல்வா வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போன வாங்கிட்டு வந்தேன் மணப்பாறை முறுக்கு தின்னுகிட்டே மணப்பாறை முறுக்கு நல்லா டேஸ்டா இருக்குமே இவன் இப்படி சொல்றானு வெளியில வந்து பாக்குறேன் நான் வாங்கின முறுக்கு அப்படியே இருக்குக்கா கொசுவத்தி சுருள் எடுத்து தின்னுட்டு டிவியை பாத்துக்கிட்டு இருக்காக்கா குடும்பம் எங்கேயாவது உருப்பிடுமா எங்கேயாவது உருப்பிடுமா அதுலயே அந்த விளம்பரம் போடவா பாத்தீங்களா அதே மாதிரி தான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சிறப்பா வாங்கிட்டு போவேன் ஆஹா இப்ப இங்க வந்தல நம்ம மத்தியானம் ராமேஸ்வரம் போறோம்ல ஆமா சங்கு வாங்கியிருக்கேன் ஊதாம விட மாட்டேன் பாத்தீங்களா ஒரு ஐடியாவில தான் இருக்கீங்க அதுல டிவியில விளம்பரம் போடுறா பாத்திருக்கேன் நம்மளை பார்த்து கேக்குறான் டிவி விளம்பரத்துல உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா ஆண்டா நாங்களாட தயார் பண்ணோம் நம்ம ஹோட்டல சாம்பலை போட்டு விளக்கி வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தோம் இப்போ உப்பை போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட விட்டாங்க அதில் இந்த ரிரில் சோப்பு விளம்பரம் பார்த்துருக்கியா ஒரு பொம்பளை புள்ள அருவியில் குளிக்குது இது ரிரில் சோப்பு விளம்பரம் இந்த லைவ் ஆஃப் சோப்பு விளம்பரம் ஒரு ஆம்பளை பாத்ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா கதவை உடைச்சிட்டு வந்து உங்கள் பாத்ரூம்ல சோப்பு எப்படி இருக்கு மூதேவி அவன் துண்டு கட்டிட்டு கழிச்சதுனால தப்பிச்சேன் இதே வேட்டி கிட்டிருந்தானே என்ன நிலைமை எதுக்கு சிரிக்கிறீங்க ஒரு குடும்பமே சேர்ந்து நம்மளை குழப்பான ஏயா பாத்ரூம்குள்ள நின்று குளிக்க வேண்டியது பொம்புல
அறிவில உலக வேண்டியது ஆம்பளை மாத்தி விடுறா. இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான். நிறைய சூர்யா காலையில ஏழு மணிக்கு வர்றாரு. நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் திரி ரோஸ்டி தான் குடிக்கிறேன், நீங்களும் குடியுங்கள். இவர் போனவன அவர் கூட பிறந்த தம்பி நிறைய கார்த்திக் வர்றாரு. நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் புருக்காப்பி தான் குடிக்கிறேன், நீங்களும் குடியுங்கள். இவர் ரெண்டு பேரும் போனவனே இவர் ரெண்டு பேரும் பெத்த அப்பா நடிகர் சிவகுமார் வர்றாரு. அவரோடு சொல்றாரு, நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் டீ காப்பி குடிப்பதில்லைன்னு சொல்றானே, அப்ப ஒரு குடும்பமே சேர்ந்து நம்மள லூஸ் ஆக்குறானா? சரி, இந்த குடும்பம் தான் அப்படி இருக்குது. வாழை வந்த மருமகளாவது ஒழுங்கா இருக்கிறா. ஜோதிகா அந்த படத்துல பாத்திரீங்களா, ரெண்டு இட்லியை வச்சுட்டு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தும், தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். ஓம் புரிச்ச சம்பாத்தியத்துக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டாந்து ரெண்டு இட்லியில ஊத்தலாம். நம்மால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ரெண்டு இட்லியில் ஊட்டினா குடும்பம் நடத்தற்கு வருமாறாதா? இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா இருக்கிறாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சார் சந்தோஷம் இருக்கும்? அப்படி கேளியா நீ? அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்கறான், சார் சார் இந்த பழைய 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல. ஆமாடா, அதுக்கு என்னடா இப்ப? அதே போல இது வரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களா? இருந்தா சொல்லுங்க சார்னு ஒருத்தர் வந்து கேட்கறான். ஐயா, அந்த அண்ணெல்லாம் பூரா சிரிச்சுக்கிட்டு கை தட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அந்த சட்டத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளவு கலவரமா இருக்கு சார். சந்தேகத்தின் மறு உருவம் பெண்கள் சார், அது உண்மை. அப்புறம் எப்படி கல்யாணம் நல்லா நல்லா இருக்கும்? நாளா கல்யாணம் பண்ண முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு? ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர். அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, தப்பிலையும் சட்டையை பிடிச்சா. ஆயிரத்தில் நான் ஒருத்தினா மீது 999 பேர் எங்க இருக்கிறாங்க மரியாதையா சொல்லுன்னு கேட்கறாயா? அப்ப சொல்ல முடியுமா? எங்க இருக்கு லிஸ்ட்? ஒண்ணுக்கே இங்க முடியாம தான் உட்காந்துருக்கு நிஜமாவேங்க. ஆனா அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆளு சுப்பிரமணியன் ஒரு ஆளுங்க, கல்யாணமாய் 12 வருஷம் ஆகுது, பொண்டாட்டியோட போட்டோவை ஜோப்லயே வச்சிருக்காரு சார். அப்படியா? நான் பாதி கேட்டேன், ஆடாடா கல்யாணமான அவன் பொண்டாட்டிய கூடையா வச்சுக்க மாட்டானே, அடிச்சு துரத்திடறானே. கல்யாணமாய் 12 வருஷம் ஆகுது, பொண்டாட்டியோட போட்டோவை பாக்கெட்லயே வச்சிருக்கிய, பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமானு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபு, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, கடங்கார தொல்லை, சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பாக்கெட்ல இருந்து என் பொண்டாட்டி போட்டோ எடுப்பேன், இப்படி பாப்பேன். லைஃப்ல இதை விட வாடா, நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைப்ப பூரா கஷ்டம் மறைஞ்சு போயிடுங்கறாயா? நானும் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க, செல்லுல எடுத்து அப்படி போட்டோவை பார்ப்பேன், வச்சிருவேன். ஏன், யார் போட்டோ வச்சிருப்பீங்க? என் மாமியா போட்டோ வச்சிருக்கேன். என்னங்க இந்த சண்டாலியை பார்த்து அம்மா அந்த அம்மா தானே அப்படின்னு? அந்த கணக்குல அடரா. ஆனா கொடுத்து வச்ச மனுஷனா யார் தெரியுமா? அது பஸ்ல டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர் தான். அவர் தான் போறப்ப 4 பொம்பளைங்க அடிப்பாரு, வர்றப்ப 4 பொம்பளைங்க அடிப்பாரு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. டிக்கெட்டுக்கே அவர் தான் டிக்கெட் கொடுப்பார். ஆனா இந்த வயசான கிழவி கட்டெல்லாம் வந்ததை பாருங்களேன், நம்மளால சொல்லுவார். எந்த ஊர் போகணும்? அந்த ராமேஸ்வரம் போறது இங்க பாரு, பின்னாடி சீட்டுக்கு ஓடு 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 ஓடுன்னு பின்னாடி வெட்டி விட்டுருவார். திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்னு சொல்றாங்களே சார், உங்களை நடுவரா வச்சே இங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு இருக்கிற ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்ன இருக்கு கைய மறந்துட்டு தூக்கிட்டேன்னா பாத்தீங்களா? ஆனா யாருமே கை தூக்கல, அங்க ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனாரு பக்கத்துல. அவங்க வீட்டுக்காரமா, யோ அந்த கதை கேட்கிறேன், அவளை தனாவிட்டா உட்காந்துருக்க, தூக்கி அக்கையன்னு ஒரே இடி, அந்த வழி தாங்காம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை தாய் குளத்துல கேளுங்க, ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா? ஆமா தம்பின்னு எல்லாம் கை தூக்குவாங்க. ஏன், அன்பு பண்பு பாசமா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளைச்சவாய் புருஷன் என்ன கடப்பார்? அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி புருஷன் வேணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு உட்காந்துறேன் சார், திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் சொல்றாங்கல்ல, குழந்தை எப்படி பிறக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பிறக்குது. அந்த குழந்தைக்கு உருப்படியா ஒரு தாளாட்டு பட்டு இவங்களால பாடு தெரியுதா சார்? எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு பிடிச்சா பிரசவ வலி, ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்லயே அழகான ஆம்புல பிள்ளை பிறந்துச்சு. ஆடரா, அந்த அம்மா எப்படி தெரியுமா அந்த பிள்ளைக்கு பேர் வச்சுச்சு? ஆம்புலன்ஸ் வரன்னு பேர் வச்சு. ஆடா ஆடா ஆடா, அவ எப்படி தெரியுமா அழுவான்? எப்படி அழுவான்? அப்படி அழுவான், ஆம்புலன்ஸ் கண்டா சிரிக்கிற ஐயா, வீட்டுக்கு வந்தா அழுகுற ஐயா. ஏம்மான்னு கேட்டேன், இது பிறந்த இடத்து பாசம் சார், அப்படித்தான் சிரிப்பேன் அப்படின்னு பாத்தீங்களா? அந்த அம்மா சோறு விட்டுருக்கு, பழைய ஆம்புலன்ஸை வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கு. வாழ்க்கையில அவ்வளவு சிரமம் இருக்கு. உருப்படியா ஒரு தாளாட்டு பாட்டு போட தெரியுதா சார்? அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா குழந்தைய போட்டு தாளாட்டு வரன்னு தொட்டியில போட்டு ஆறு 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 குழந்தை தொட்டி விட்டு சனினா எங்க வந்து வாழ்வாள் கத்துறேன். உன் புருஷன் அங்கே உட்காந்துருக்கேன், அங்கே போய் கத்து, நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை. அன்னைக்கு ஏன் முண்டாட்டி நான் பெத்த பிள்ளையை தோளில் போட்டு தாளாட்டு வரேன்னு தோளில் போட்டு கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் வந்து நிற்கிறியா? ஏன்டி இத்தனை நாய்ங்கிறேன்? வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிற்கிது, இந்த சொந்த நாய் தான் கத்து, நீ என்னையும் சேர்த்து நாய்ங்கிறாயா? ஃபஸ்ட்டு மரியாதையே கிடையாது சார். அதனால தான் எங்கள் ஆண்கள் பூரா வேதனையில் எப்படி தெரியுமா பாடுறான்? மரணம் என்னும் தூது வந்தது. தண்ணி குடிச்சா யாராவது இப்படி பண்ண எனக்கு படபடன்னு வரும் சார். நல்ல வியாதிடா,
இப்படி முடிச்சு விட்டு இவங்க அடுத்த வருஷம் வேற நடுவரை உருவாக்க பிளான் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது சார். நான் விட மாட்டேன் வேற கூட விட்டு போக மாட்டேன். நடுவர் நீங்க தான் சார். ஒரு செய்தி சொல்லிட்டு உட்கார்ந்தற சார். அப்படி சொல்ல இந்த பொம்பளை ஆளுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புருஷனுக்கு நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஆண்கள்கெல்லாம் அந்த டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். கால சாப்பாடு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. கம்முன்னு போடுவாங்க புருஷனுக்கு. மதிய சாப்பாடையும் கம்னு போடுவாங்க. நைட்டு 8:30 நைட்டு சாப்பாடு போடுவாங்க பாத்தீங்களா. சோத்தை போட்டுட்டு நம்ம புருஷங்காரன் பூரா சோத்துல கையை வைக்கிறப்ப இந்த பொம்பளையால் பூரா சிக்னல் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை மூக்குல இருந்தா கொண்டு வரும். காதுலயே வாங்கப்படாது. அண்ணாந்து பார்க்கவே கூடாது. நீங்க பார்க்கலன்னு இந்த மூக்குல இருக்கிற சிக்னல் அப்படியே வாய்க்கு வரும் பாத்திருக்கீங்களா. உங்களுக்கு பிடிக்கும் தான் முருங்கைக்காய வெட்டி வெட்டி போட்டேன். மத்தவெல்லாம் நான் முழுசா போடுவான். குழம்புல முருங்கைக்காய வெட்டி வெட்டி போட்டேன் தெரிஞ்சு அதை வெட்டி போட்டுருக்கு. கரெக்டா சோத்துல கைய வச்சதோட அண்ணாந்து பார்த்து கோபத்தோட என்னாரி ஏன்டி இப்ப சினுங்கிற சாப்பிடற நேரத்துல அப்படின்னு நீ கத்துனா பொழைச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். பொண்டாட்டி இப்படி அழுவுறாளேன்னு இறக்கப்பட்டு கையில சோத்த வச்சுக்கிட்டு என்னம் அழுகுறேன்னு அண்ணாந்தோட நம்ம நடுத்துல நிக்க வேண்டியதான். யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு கலவரத்தை பெண்கள் கொண்டு வந்து விடுறாங்களே. பள்ளிக்குழுனுடைய இறை பையை பார்த்த ஒரு உன்னத தலைவர், கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கரும வீரர் காமராஜருடைய ரசிகர்களை கை தட்டுங்க. அடா அடா அடா, அப்துல் கலாமுக்கும் காமராஜருக்கும் இவ்வளவு கைத்தல் வரணும்னா காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகல. ஓஹோ, ரெண்டு பேரும் பொம்பளை ஆளுகளை நம்பல. ஒருவேளை அப்துல் கலாம் கல்யாணம் ஆயிருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார். பொண்டாடி கேட்டிருக்கோம் எங்க போறீங்க, ராக்கெட் விட போறேன். டைலர்ட்ட ஜாக்கெட் கொடுத்துக்க வாங்கிட்டு வாங்க. அன்னையோட முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து ராக்கெட் விடுறது? ஒருவேளை காமராஜர் கல்யாணம் இருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார். எங்க போறீங்க? நான் அணைகளை கட்ட போறேன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நான் நிஜமாவே இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில எதையாவது மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாத்திருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி ரிமோட்டை வச்சு சேனலை கூட மாத்த முடியாது. இந்த பொம்பளையாளுக்கு டிவி சேனல்ல ரிமோட்டை வாங்கி வச்சுக்கிட்டு சீரியல் பார்ப்பாங்கிற காரணத்தால கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கறி உடம்பாக சுண்ட கஞ்சி சுட்டவள மக்காச்சல் நீர்மோர் பேத்தனி இளநீ இராத்துக்கு கடன் மட்ட கமர்ட்டு வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில். இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே டூப்பு. திருமணத்திற்கு முன்பு இருக்கிற உற்சாகமான பேச்சுலர் லைஃப் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி சார் எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்தா நாங்க புத்திசாலி சார். ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தா நாங்க முட்டாள். அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. எங்க அணிக்கு தீர்ப்பு கொடுத்தா நாங்க புத்திசாலி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பு கொடுத்தா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி மக்கள் மனநிறைவான வாழ்க்கைக்கு பெரிதும் காரணம் திருமணத்திற்கு முன்பே 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.